எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், இந்த மாலுக்கு போற வழி எப்படி? ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடு பேபி. வாட் பேபி? வாட் பிரதர்? ஐ ஹேவ் எ பாய் ஃப்ரெண்ட். ஐ டு ஹேவ் எ சிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ. யெஸ் பிரதர், அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹி இஸ் காலிங் யூ. சுமார் தான், நீங்க திருப்பி கேட்டீங்க, நாங்க உங்களே பாக்குறோம். சரி, யோசிக்காம ஆன்சர் பண்ணனும். ஆ சரி. உதடு ஒட்டாம மூணு வார்த்தை சொல்லுங்க. குவாட்டர், வாட்டர், கிளாஸ். ஆகையா, இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300, சாரி, இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். இவரான பார்த்தீங்களா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த தெரியுது, நீ மூடு. மனசு சரியில்லை, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுது. ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க, செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. நான் இந்த பேர் சின்ன பசங்க தானே, உங்க தம்பி மாதிரி நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. செல்லம, சின்ன பசங்க மன்னிச்சு விட கூடாது. என்ன விட்டானுங்க, எப்படி வாழ்ந்து நிக்கிறேன் பார். நீ இப்படி பண்ண மாட்டானா, யார்ட்டே சொல்ல மாட்டானா? இந்த பார், உலகத்துல யார பார்த்து வேணா பயப்படலாம், ஆனா சாவு நம்மள நெருங்கிச்சுன்னா எதுக்கு இருக்கிற எமனா இருந்தாலும் பயப்படக்கூடாது. உனக்கு ரெண்டு விஷயம் தான் தரேன், என்னை கொன்னுட்டு உன்னையும் தம்பியும் காப்பாற்ற. ஒருத்தன் வரணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நீ என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் இழுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக் ஆகும். ஏன்னு கேல, என்ன சாவி அவங்கிட்ட இருக்கு. என்ன பிடிச்ச அவ்வளோ கோடி பேர் காண்டா வெளியில. முடிஞ்சத்தோட சொல்ற பாப்போம். பழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையா பழகுவாங்க, அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட உண்மையா இருப்பாங்க. அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள்.